நாங்களாம் நேரடியா அவங்கள்ட்ட கொடுமைகள் அனுபவிச்சிருக்கோம். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான் மராட்டியன், ஆனா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா போலீஸ்காரன் என்னையும் அடிப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா நீ அங்கிருந்து விலைக்கு வந்து நீ அவங்களும் அவன பிரச்சனை தான்மா, தப்பு அவங்கள தான் இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அப்படி இல்லை, வந்தவரை வாழ வைக்க தமிழ்நாடு பாருங்க. பால் தாக்கரே வந்ததுல அவருடைய பையன் அன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் வெளியீட்டு விழாயில அவன் பெயிண்ட ஊதிக்கிறான்னு சொல்லி இருந்தால் இந்தியாவே நம்மளை திரும்பி பார்க்கும். நமது இடத்துல ஜாதியா நம்மளை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஜாதிங்கிற ஒரு பெரிய கொடுமையை சொல்லி ஒவ்வொரு சமுதாயத்தையும் இணைக்க விடாதபடிக்கு நம்மளை பிரித்து வைத்து பிளவுபடுத்தி பார்க்கிறார்கள். இதெல்லாம் அரசியல்வாதிகள் போடுகிற ஒரு நாடக மேடை. நாம் இந்த நாடகத்தில் நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஒரு தமிழ் சமுதாயம் இன்னும் ஒழுங்கி வளர வேண்டும். வருங்கால நமது பிள்ளைகளுக்கும் நாம் தமிழன்கிற ஒரு உணர்வை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் வார்த்தையால் மட்டும்தான் தமிழை உச்சரிக்கிறார்கள், ஆனால் தமிழன் வாழ்வுக்காக எந்த கதையும் அவர்கள் செய்யவில்லை. தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட அகில பேசுறவா தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் இன்று நடத்தப்பட்ட அனைத்து சமுதாய தலைவர்கள் கலந்து கொள்கின்ற ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு சாதியின் மக்கள் தொகை சதவீதத்திற்கு ஏற்ப தன்னுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசும் இந்திய தேர்தல் ஆணையமும் இணைந்து அதை கண்காணிக்க வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றோம். அதுபோல செம்பர கடத்தல் என்று நாடகமிட்டு 20 அப்பாவி தமிழர்கள் ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்டதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்களுக்கு நீதி கிடைக்க சுட்டு கொண்டவர்கள் தண்டனை பெற சிபிஐ விசாரணை வேண்டும். அதை தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். அதுபோல எப்பவும் தை பொங்கல் நேரத்தில் தான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்பார்கள். தை பொங்கலுக்கு இந்த நாள் நிறைய இருக்கின்றது. தமிழர்களின் கலாச்சாரமான ஜல்லிக்கட்டை நிச்சயமாக யாரும் தடை செய்யக்கூடாது, அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை இந்த நேரத்தில் கூறுகின்றோம். தமிழ்நாட்டில் எல்லா நிலைகளிலும் ஜாதிகள் முன்மொழியப்படுகின்றன. தமிழ் ஜாதிகள் அந்த ஜாதியை சார்ந்த பெயர்கள் ஒவ்வொரு தெருவிலும் கடந்த கால ஆட்சிகளில் அழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வந்தது. இந்தியா முழுவதும் ஜாதியின் பெயராலேயே அனைத்து அரசுகளும் அரசு நிறுவனங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் அழிக்கப்பட்ட தமிழ் சாதி பெயர்களை மீண்டும் அந்தந்த தெருவில் எழுத வேண்டும் என்று இந்த தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கம் தீர்மானிக்கின்றது.
அதுபோல இன்று நமது தமிழகத்தின் சிகரமான மேதகு அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த தினம். தமிழக முதல்வர் அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த தினத்தை இளைஞர் எழுச்சி தினமாக அறிவித்துள்ளார்கள். அதை தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கம் வரவேற்கின்றது. அதுபோல சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்திற்கு 1% இடஒதுக்கீடை அறிவிக்க வேண்டும் என்று தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கம் கோருகின்றது. அதுபோல கூடங்குளம் அணுமின் உற்பத்திற்கு போராடிய அனைத்து தலைவர்களையும் அதற்காக சிறை சென்ற வீரர்களையும் பாராட்டி தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கம் அனைத்து சமுதாய தலைவர்களையும் பாராட்டி சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதுபோல தினமலர் நிறுவனர் மறைந்த டிவி ராமசுப்பையர் அவர்கள் நினைவாக சென்னையில் ஒரு மணிமண்டபம் அமைக்கவும், தினத்தந்தி அதிபர் மறைந்த சிவந்தி ஆயத்தனார் அவர்கள் பெயரால் சென்னை 1000 விளக்கு கிரீம் சாலைக்கு அவர் பெயரை சூட்டவும் தமிழக அரசை தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்துகின்றது.